பாருங்க, நம்ம ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறோம். அந்த மட்டனை வச்சு நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். இந்த மட்டனை வந்து எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் எப்படி இப்போ கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டனை வந்து எப்பொழுது குக்கரில் செஞ்சாலும் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கலாம் அந்த மட்டன். 2 கிலோ சோம்பு போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூனு. 4 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 அன்னாசிப்பூ, 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை ஒன்று சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம், 2 பிரியாணி இலை, 2 கிள்ளி போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், மிளகாயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், வெட்டி வச்சுருக்கிற 1/4 கிலோ வெங்காயம் அந்த வெங்காயத்தூள் போட்டுக்கலாம், தக்காளி பழம் 150 கிராம் போட்டுக்கலாம், அரைச்சி வச்சுருக்க 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க புதினா தழை போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க மல்லித்தழை போட்டுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கறி 3 கிலோ தண்ணி ஊற்றணும். 3 கிலோ தண்ணி ஊற்றினா போதும். நம்ம கிரேவி அதிகமாக வேணும்னா உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக போட்டுக்க, வெங்காயம் தக்காளி. நம்ம கிரேவி கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டால் போதும். கறி 3 கிலோ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இது ஒரு 2 to 3 விசில் விட்டா போதும். இளம் குட்டினா 2-3 விசில் வந்துடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 4 to 5 விசில் விடணும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 to 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம மட்டனை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம மட்டனை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம மட்டன் வந்து இப்போ வந்து தண்ணியாக இருக்கமாக இருக்கும். இது நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சுண்டை விட்டோம்னா நல்லா கெட்டியாக கிரேவி ஆயிடும். இந்த வேக வச்சுருக்க மட்டனை இந்த பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். பற்ற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் சுண்டை விட்டோம், நமக்கு கிரேவி ஆயிடும். கொஞ்ச நேரம் அடுப்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அவ்வளோதான். நம்ம சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, அவ்வளோதான். நம்ம சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பராக பாருங்க. இப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணியிருக்கிறோம். நம்ம குக்கரை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த மாதிரியான மட்டன் கிரேவி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்து பண்ணிட்டு